எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான குச்சிக்கிழங்குகளை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நீங்கள் எந்த சைஸில் குச்சிக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி குச்சிக்கிழங்க வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ கிழங்கு செய்கிறீங்களோ அதுக்கு தேத்த மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் அந்த மீதி பாதி குச்சிக்கிழங்கை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முன்னே கட் பண்ணி வச்சு சீவி வச்சுருக்க குச்சிக்கிழங்கையும் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக வடைக்கு எடுக்கிற மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வடைக்கு தட்டுற மாதிரியே தட்டி ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதும் இப்போ உருட்டி வச்சுருக்க மாவை தட்டி தட்டி வடை மாதிரியே எண்ணெயில் போட்டு நல்லா ரெண்டு சைடும் பொன்னிறமாக வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு எடுத்தால் வடை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்லேயே வந்து பூண்டை கூட ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பூண்டு போடலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பூண்டு போட்டு அரைச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கருகாமல் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்களாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.